கரெக்டான அளவில் தண்ணி சாப்பாடு கொடுக்காமல் விட்றது இது ஒரு பெரிய மிஸ்டேக்கு சரிங்களா ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் புறா நம்ம ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் இதுக்கு மேலே கண்டிப்பாக பறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்பான டைமில் விடுறது ஒரே நாளில் த்ரீ ஃபோர் டைம்ஸ் விடுறது ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய தப்பு ஓகேவா ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறாவை பறக்க வைக்கிறதுக்குன்னு அதுக்கு என்ன டைம் இருக்குது சரிங்களா அந்த நீங்க பறக்க வைக்கணும் அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரீசெண்டா என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் அவரே கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ ப்ரோ சுத்தமா பறக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் அப்ப கேட்டேன் ப்ரோ என்ன என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு வாட்டி பறக்க விடுவார் மத்தியானம் ஒரு வாட்டி பறக்க விடுவார் ஈவினிங் ஒரு வாட்டி பறக்க விடுவார் இந்த மாதிரி பறக்க விடுறப்போ புற ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து குள்ளாடி பறந்துட்டு மரத்துல போய் உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புறாக்களை இப்படி இந்த மாதிரி விட்றப்போ புறாக்கள் பயப்படும் ஓகேவா ஸோ எப்போ பார்த்தாலும் பறத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டில் புறாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் பக்கத்தில் இருக்க பெரிய பில்டிங்கில் எல்லாம் போய் உட்காந்து அப்படி இருந்துரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணாதி பண்ணவே பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ புறாக்கள் உங்களுக்கு ஹை டைம் எல்லாம் ஏற்றுறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் டாஸ்க் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்களுக்கு கரெக்டான ஒரு கேஜ் அமைப்பு அதாவது கேஜ் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் நீங்கள் கண்டிப்பாக செப்பரேட் பண்ணி வைக்கணும் பறப்புறாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரேசிங் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்துட்டாலே மேல் ஃபீமேல் செப்ரேட் பண்ணி வைக்கணும் மற்றபடி நீங்கள் ஆராயிக்கணும் பெருசாக கூடு வைக்கணும் அது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது பறத்துற புறாக்களை செப்பரேட் பண்ணி வைக்கணும் ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கூடு இருந்தால் கூட ஓகே தான் இந்த மாதிரி கூடு எடுத்துகிட்டு மேல் தனியாக ஃபீமேல் தனியாக நீங்கள் பிரித்து போட்டாலே இட்ஸ் எனப் ஓகேவா இதுவே தாராளம் ஓகேவா இது ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி சின்ன 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 மிஸ்டேக்னால தான் உங்கள் புறாக்கள் பறக்காமல் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புறா ஒரு நாலு மணி நேரம் பறக்குது நாளைக்கு ஒரு அஞ்சு மணிக்கு விட்டானு அந்த அஞ்சு மணிக்கு விட்டானும்போது ஒருவளப்புறா ஒரு மணி நேரத்தில் இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறாவோட ரெக்க ரெக்கை செல் இருக்கா ரெக்கையில் எதாவது ஃபால்ட் இருக்கா இந்த மாதிரி எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ இது எதுவுமே செக் பண்ணாமல் விட்றதே இன்னொரு ஃபால்ட்டு தென் பார்த்தீங்கன்னா புறா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பறந்து இறங்குதுன்னா ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஆகிருக்கும் சரிங்களா கண்டிப்பாக ரெகுலராக ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பார்க்குற புறாக்களுக்கு நாலு மணி நேரத்துக்கு மேலே போனாலே பல வெயிட் லாஸ் ஆகும் சரிங்களா ஸோ இதெல்லாமே நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னது ஒரு வேளை சிலவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் ஸோ இது எனக்கு நான் கெயின் பண்ண விஷயம் இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இதில் தப்பு இருக்கிறதுக்கு மே மோஸ்ட் ஆஃப் ஆல் சான்ஸ் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சிலவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு இது இருக்கும் சரிங்களா அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட இது என்ன பொறுத்தவரைக்கும் நாலஞ்சு மணி நேரம் பறந்தாலே ப்ராடக்ட்ல ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஆகும் அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் ரிக்கவரி பண்ணுறதுக்கு மூக்கடில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்த்தாக கொஞ்சம் விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ராடோட வெயிட்டே கெயின் பண்ண வைக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ண வச்சு நம்ம ப்ராடக்ட்டில் பறக்க வச்சோன்னா தான் அடுத்த நாள் டேனுக்கு அதை ப்ராப்பராக பறக்குமே தவிர அல்லாமல் எல்லாம் செய்யாது சரிங்களா நிறைய பேர் இடையில இன்னொருத்தர் கேட்டிருந்தார் ப்ரோ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கப்புறம் பறத்துனா புறா பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு எனக்கு டைம் போகாது ப்ரோ நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி புறா எடுத்து பறத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக சொன்னால் ப்ரோ ட்ரோன் வாங்கி வச்சு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு புறான்னு சொல்கிறது ஒரு உயிர் சரிங்களா ஸோ அதை நீங்கள் சும்மா சும்மாலாம் ஓட்டினாலாம் பறக்கலாம் செய்யாதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பறக்கெல்லாம் செய்யாது சும்மா சும்மா ஓட்டினா அது அதுக்குன்னு ப்ராப்பராக டைம் இருக்குது கரெக்டான டைமில் ஓட்டினா மட்டும்தான் அது புறாக்கள் பறக்கும் சரிங்களா ஸோ இது ஒரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புறாக்களை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வெயில் கூட்டில் ஏதாச்சும் போட்டு புறாவை உங்கள் மோடெல்லாம் கரெக்டாக திருடு பண்ணதுக்கப்புறம் அதாவது ஹோட்டலில் உங்கள் வீட்டுக்குள்ளாடி சீட்டிங் ஆக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறாவை ஒரு ஆறு மணி டேன் கொடுப்பேன் சரிங்களா ஆறு மணி டேன் கொடுத்து ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் இருட்டு காமிச்சு இறக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒன் வீக் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறரைக்கு புறா விடுவேன் ஏழு ஏழு பத்தொம்போது நம்ம டிஸ்ட்ரைக்கு பொறுத்த வரைக்கும் இருட்டிடும் ஒரு லைட்டு போட்டு ஒரு டியூப் இல்லைன்னா ஒரு குண்டு பல்பு போட்டு லைட் ஆன் பண்ணி கீழே வெட்டு காமிச்சு புறாவை இறக்குவேன் அந்த பேரோட மைண்டில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபிக்ஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டு நீங்கள் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்றரை வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுற ஒரு பதிமூணு மணி நேரம் பதிமூன்றரை மணி நேரம் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு இது சரிங்களா ஸோ இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே அதுக்கு மேலே உள்ள விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க ஸோ நான் கரெக்டாக அந்த மாதிரி லைட்டு போட்டு வெட்டு காட்டி இறக்கணும் அப்படின்னா அந்த புறாவோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் லைட்டை போட்டு வெட்டு காட்டினா மட்டும்தான் நான் கீழே இறங்கணும் அப்படின்ற ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பறக்க வைக்கிறப்போ அந்த புறாவோட மைண்டில் என்ன இருக்கும் லைட்டு போட்டு வெட்டு காட்டினா தான் இறங்கணும் அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பேர்டு கண்டிஷனாக இருந்து அப்படின்னா அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை இறக்கி ஒரு நாலு மணி வரைக்கும் அரை மணி நேரம் வச்சு இறக்கி கொண்டு வந்துட்டு நாலு மணில இருந்து மூணு மணி டேனு ரெண்டு மணி டேனு ஒரு மணி டேனு கொடுத்து பன்னெண்டு மணி டேனு கொடுத்த அப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்போம் ஓகேவா பன்னெண்டு பறந்து ஏழு மணிக்கு இறங்கியாச்சு அப்படின்னா ப்ரோ ஏழு மணி நேரம் ஓடி இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அந்த டைம் ஓடியாச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கலாம் சாரி ஒன் டே ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஓகேவா இந்த மாதிரி ரெஸ்ட்டு கொடுத்து தான் புறவா பார்த்துனே தவிர சும்மா எடுத்தவங்க அங்கத்தவனா பார்த்துனா அவங்களுக்கு டைம் எல்லாம் வைக்க முடியாது ஸோ அப்புறம் டைம் வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதான் பேசிக்கான விஷயம் சரிங்களா என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் சொல்லுவாங்க பாய்